தமிழ்நாட்டில் ஒருபுறம் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் மறுபுறம் கோடை மழை வெளுத்து வாங்கியது. சிறுமுகை மற்றும் தருமபுரியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்நிலையில் பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் பல இடங்களில் வாழை மரங்கள் சேதமடைந்தன. கடும் கோடை வெயிலில் தமிழ்நாட்டு மக்கள் வாடி வதங்கிக் கொண்டிருந்த வேளையில் கோடை மழை தொடங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களை குளுமையாக்கியுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே சிறுமுகையில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. கோடை காலத்தில் கந்தக பூமியாக இருக்கும் வேலூரில் கத்திரி வெயில் தொடங்கிய முதல் நாளிலேயே மழை பெய்து மக்கள் மனதை குளிர வைத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேல் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான தர்மபுரியில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான இடங்களில் தேங்கிய தண்ணீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புழுதி காற்று வீசியதோடு கனமழை பெய்தது. தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதுப்பீர்கடவு, கே என் பாளையம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதேபோல உதகையில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கத்திரி வெயில் ஆரம்பிச்சிச்சு, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கத்திரி வெயிலினுடைய தாக்கம் நீலகிரியிலையும் இருக்கும், உதகையிலையும் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். எப்படிதான் இருக்க போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி மழை வந்து எங்களை மனசையும் குளிர வச்சிருச்சு, மண்ணையும் குளிர வச்சிருச்சுங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் டால்பின்னோ சாலையில் சுற்றுலா கார் மீது மரங்கள் முறிந்து விழுந்தன. அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். நான்கு மாதங்களுக்கு பிறகு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழை மண்ணை குளிர வைத்தது. இதனிடையே கோவை மாவட்டம் சிறுமுகை சுற்றுவட்டாரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் வீசிய சூறைக்காற்றில் 7 மரங்கள் மற்றும் 3 மின்கம்பங்கள் சாலையில் முறிந்து விழுந்தன. கொடைக்கானலில் திடீரென பெய்த மழையால் பழனி பிரதான சாலையில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதே போன்று வட கவுஞ்சி பிரிவு அருகே ராட்சத மரம் ஒன்று வாகனங்கள் மீது விழுந்தது.